திருமுருகன், இவரை கோபின்னு சொன்னால் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்தளவுக்கு மெட்டி ஒளின்ற மெகா சீரியலை எடுத்து அதில் கோபிங்கிற கேரக்டர் நடித்து நம்ம எல்லாரையுமே குடும்பத்தோடு டிவிக்கு முன்னாடி உட்கார வச்சவர். மெட்டி ஒளி கிட்டத்தட்ட 800 எபிசோடுக்கு மேலே ஓடி மெகா ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் இவர் பரத்தை வச்சு எம்மகன், முனியாண்டி விலங்கில் 3 அப்படின்னு சொல்லி 2 படத்தை எடுத்து சினிமாவில் என்ட்ரி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு சீரியல் எடுக்க ஆரம்பித்தார். அதில் நாதஸ்வரங்க சீரியல் எடுத்தார். அதில் பார்த்திங்கன்னா இவரே வந்துட்டு கோபிங்கிற பேர்லேயே மறுபடியும் நடித்தார். அந்த சீரியலில் போகலாம் நானும் பார்த்தீங்கன்னா நான் கோபியோட தீவிர ரசிகனாகவே ஆகிட்டேன். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான சீரியல் எடுத்திருந்தார். நான் அந்த சீரியலை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் எபிசோட வரைக்கும் பார்த்தேன். அந்த சீரியலுக்கு அப்புறம் மனுஷன் குலதெய்வம் சொல்லி இன்னொரு சீரியல் எடுத்தார். நானும் அந்த சீரியலில் வந்துட்டு கோபி என்ட்ரி கொடுப்பான்னு சொல்லி கண்குத்தி பம்பாக பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் மனுஷன் என்னை ஏமாந்துட்டார். அதனால் நல்லா பெரிய மன உளைச்சலுக்கே ஆளாயிட்டேன். இருந்தாலும் நான் கோபியோட பெரிய ரசிகன் அப்படின்றதால அந்த குலதெய்வம் சீரியலை ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து லாஸ்ட் எபிசோட் வரைக்கும் விடாமல் பார்த்தேன். நான் டிவியில் பார்க்காம விட்டால் கூட மறுநாள் மொபைல்லே பார்த்துருவேன். அந்தளவுக்கு நான் கோபியோட வெறிகுண்ட ரசிகன். அதுக்கப்புறம் மனுஷன் இந்த குலதெய்வம் சீரியலுக்கு அப்புறம் மறுபடியும் கல்யாண வீடுன்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் எடுத்தார். அதில் மனுஷன் மறுபடியும் கோபிங்கிற பேரில் என்ட்ரி கொடுத்தாரு. நான்லாம் செம ஹாப்பி. அந்த சீரியலையும் நான் விடாமல் பார்த்தேன். ஆனால் அந்த சீரியலை அவர் சீக்கிரம் முடிச்சிட்டாரு. இந்தளவுக்கு கோபின்ற பேரில் பரிச்சயமான திருமுருகன் சீரியல் இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 25 முடிச்சுடா மண்ணாக திகழ்ந்துட்டுருக்கிறாரு. அப்படியாப்பட்ட ஒரு மனுஷன் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 சீரியல் பக்கமே தலை காட்டல. என்னடா ஆச்சுன்னு சொல்லி நம்ம தேடி பார்த்ததில் மனுஷன் சீரியல் பக்கம் இருந்து ஒதுங்கியிருக்கிறாராம்மா. என்னடா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னு சொல்லி நல்லா டீட்டெயிலாக போய் பார்த்தா அதுக்கப்புறம் தான் தலைவருக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இவர் என்னதான் நல்ல கதை எழுதி மெகா ஹிட்டான சீரியல் கொடுத்தாலும் இவரோட சீரியல்களை அந்த சேனலுக்கு சொந்தமான ஓடிடிலையும் யூடியூப்லேயும் மறு ஒளிபரப்பு செஞ்சு நல்லா காசு பார்க்குறாங்களாம். அதில் இயக்குநர்களுக்கு எந்த விதத்துலேயும் உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு உதாசனப்படுத்துறது நியாயமா அப்படின்ற ஆதங்கத்தில் அவர் வந்து சீரியல் பக்கமே வராமல் சைலண்ட்டாக இருக்கிறாராம். ஒரு குட் நியூஸ் என்னென்னா ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தோட நல்ல ஒப்பந்தம் ஒன்று உருவாக்க முயற்சி வெற்றி பெற்றுக்குதான். அதனால் மனுஷன் இந்த வருஷமே சீரியலில் என்ட்ரி கொடுக்க போதாக சொல்லப்படுது. கோபினா நீங்களாம் சீக்கிரம் உள்ளவானா, இப்போலாம் யா சீரியலாக நடக்கிறாங்க, அந்த சீரியலில் கல்யாணம்னா இந்த சீரியலையும் கல்யாணம் நடக்குது, அந்த சீரியலில் வளர்காப்புனா இந்த சீரியலையும் வளர்காப்பு நடக்குது, அந்த சீரியலில் ஹீரோயின் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா இந்த சீரியலுக்கு ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. நீ வாணா வந்து சூப்பராக என்ட்ரி கொண்ணா, உன்னோட ரசிகர்கள்லாம் உனக்காக காத்துட்டுக்கிறோம், நல்ல ஒரு குடும்ப கதையை எடுத்துகிட்டு வாணா, நல்லா வெறி கொண்டு பார்ப்பேன்.